வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு தேங்காய் குழி பணியாரம் பண்ண போறோம். இத நினைச்ச மாத்திரத்துல உடனடியா செஞ்சிடலாம். ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு, முக்கால் கப் பொடித்த வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். இந்த பாத்திரத்துல எடுத்து வச்ச முக்கால் கப் பொடித்த வெள்ளத்தை சேர்த்துட்டு இது கூட வெள்ளம் எடுத்த கப்லயே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பாத்திரத்தில் கோதுமை மாவு, தேங்காய் துருவல், இட்லி மாவு. இப்போ இந்த வெள்ளக்கரிசல நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய் துருவல், கோதுமை மாவு, இட்லி மாவோட சூடாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடாக சேர்த்தா பணியாரம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும். மாவு வந்து இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கலாம். மாவை நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஊற வைக்க வேண்டியதில்லை, உடனே நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல் போட்டிருக்கேன். ஒவ்வொரு குழிலையும் அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த பணியாரம் நெய் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நெய் சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா ஒரு தடவை கலக்கிட்டு ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கலாம். குழி ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால சிம்லேயே இருந்தால் போதும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. அந்த சைட் பணியாரம் நல்லா வெந்துடுச்சு, பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டி போட்டதுக்கப்புறமா மூடி போட வேண்டாம். தேவைப்பட்டால் சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த சைடு வெந்து வர்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த பணியாரத்துக்கு நம்ம கோதுமை மாவோட இட்லி மாவு, தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சமையல் சோடா எதுவுமே சேர்க்காம பணியாரம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பிரட்டி போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. அந்த சைடும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்றதையும் ஊற்றி எடுத்துடலாம். கருப்பட்டி பணியாரம் செய்ய போகிறோம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கப், மாவு பச்சரிசி 1 கப், உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். கிரைண்டரில் சேர்த்துடலாம். ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துடலாம். ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே கொட்ட வேண்டாம். மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்க்காம தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கணும். இட்லி மாவு பார்த்த விடவே கெட்டியாக இருக்கணும். அரிசி பருப்பு ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்காமல் அளவாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மாவு நல்லா நைஸாக அரைபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இருந்தாலுமே ஒரு 10 நிமிஷம் கிரைண்டரில் இந்த மாவை ஓட விட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாவை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக மூடி போட்டு 7-8 மணி நேரம் வரையும் புளிக்கட்டும். மாவு 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. 8 மணி நேரம் புளித்தாதான் பணியாரம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கரைச்சாச்சு. அதுலேருந்து பாதி மாவு தான் கருப்பட்டி பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாதி மாவுக்கு 1 கப் அரிசி கணக்கு. அந்த 1 கப் அரிசிக்கு 1 கப்பு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டியை வந்து நீங்கள் நல்லா பொடிச்சே வச்சுக்கோங்க, அதுதான் கணக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த கருப்பட்டியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கருப்பட்டி நல்லா கரையட்டும். பாகாக்க வேண்டியதில்லை.
கரை நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம். கருப்பட்டி கரைசலை வடிகட்டியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மாவில் சேர்க்கணும். பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். வடிகட்டி வச்சா கருப்பட்டி கரைசலை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூட சுவை கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு, கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பணியாரம் நம்ம சோடாப்பு எதுவும் சேர்க்கலை. இன்னொன்று வந்து சுக்குப்பொடி நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. மாவு அரைக்கும்போது கெட்டியாக அரைச்சாதான் கருப்பட்டி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் பணியாரம் ஊற்றுற அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் மீடியமாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பணியாரத்தை ஊற்றிடலாம். கல் போட்டிருக்கேன், சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பள்ளத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இரும்பு கல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், நான்ஸ்டிக்குங்கிறதுனால கம்மியாக சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் பணியாரத்தை ஊற்றிடலாம். முக்கால் பங்கு அளவுக்கு ஊற்றுங்க மாவு. வந்து இந்த பள்ளத்தில் முக்கால் அளவு இருந்தால் போதும். கருப்பட்டியும் உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து நல்லெண்ணெய் வேற லேசாக ஊற்றிருக்கோம், அதுவும் நல்லது. மூடி போட்டுடலாம். பணியாரம் ஊற்றும்போது முக்கால் அளவுக்கு ஏன் ஊற்ற சொல்கிறேன்னா, அது வெந்து வரும்போது கொஞ்சம் அளவு அதிகமாகும், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பிக்கலாம். நல்லா அழகாக வருது, திருப்புறதுக்கும் நல்லாயிருக்கு. பணியாரம் திருப்பி போடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது. திருப்பி போட்டதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் கொஞ்சமாக சுற்றி சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சைடும் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பணியாரம் ஊற்றுனதுலேருந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கணும். ஸ்வீட்டுங்கிறதுனால ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் கருகி போயிடும். வெந்துருச்சு, இந்த சைடு எடுத்துடலாம். எல்லா பணியாரத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். கோதுமை மாவு நெய்யப்பம் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் அரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அரை கப் கோதுமை மாவு எடுத்தேன். அதுக்கு கால் கப் பொடித்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூட கால் கப் தண்ணி சேர்த்துடலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். சேர்த்த வெல்லம்லாம் தண்ணியில் நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். எடுத்து வச்ச மாவுலையே வெல்லத்தை வடிகட்டிடலாம். வெள்ளை கரைசலை இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். மாவு கெட்டியாக இருக்குது. இன்னொரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா அரை கப் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். நம்ம பணியாரக்கல்லில் தான் இந்த அப்பத்தை ஊற்றி எடுக்க போகிறோம். அடுத்து இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் அதில் ஒரு ஸ்பூன் போல் முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து அது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இது ரெண்டையுமே இந்த நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவலையும் வதக்கி அந்த நெய்யப்பத்தில் சேர்த்தோம்னா அப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த மாவில் சேர்த்துடலாம். நல்லா வெறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இது கூட வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம், சமையல் சோடா ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல் போட்டிருக்கேன்.
ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, ஒவ்வொரு குழியிலையும் பணியாரத்தை எடுத்து ஊற்றிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததும் பரட்டி போட்டுடலாம். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போது ஒரு எடுத்து ஒவ்வொரு பணியாரமாக பரட்டி போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டால் போதும், பணியாரம் நல்லா சுட்டு எடுத்துடலாம். நம்ம பரட்டி போட்டதுக்கப்புறமா சுற்றி எல்லா பணியாரத்துலேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யை மறுபடியும் விட்டுறலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அந்த சைடு வெந்த உடனே நம்ம எடுக்கணும். பொதுவாக கோதுமை அப்பம் வந்து நிறைய எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ணுவோம், அதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகும். இந்த அப்பத்துக்கு வந்து நெய் கம்மியாக தான் செலவாகும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ அந்த சைடும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். சாஃப்டான கோதுமை மாவு நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரவையை வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பண்ண போகிறோம். ரவை இனிப்பு குழிப்பணியாரம். அரை கப் ரவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பாம்பே ரவை எடுத்திருக்கேன், அதில் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம், அரை மணி நேரம் இருக்கட்டும். அரை மணி நேரம் இருந்தால் ரவை நல்லா ஊறிடும். ரவையை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு, ரவை நல்லா ஊறிடுச்சு. இது கூட அரை கப் மைதா சேர்த்துடலாம். அது கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கரைச்சிடலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும், சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நேர்த்துட்டு வரும். அதனால் தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு, தண்ணி அளவாக பார்த்து சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட இனிப்பு சுவை கூடுதலாக காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். மறுபடியும் நல்லா கலந்துடலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரவை பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி பணியாரத்தை ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. ஸ்டவ்வில் பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒவ்வொரு பள்ளத்திலையும் ஊற்றிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கலாம். இது ஒரு 1 to 1.5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால குறைஞ்ச தீயிலையே வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, ஒவ்வொரு பணியாரத்தையும் பரட்டி போட்டுடலாம். பொதுவாக வந்து ரவை பணியாரம் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக செலவில்லை, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
பிரட்டி போட்டதுக்கப்புறமா சுற்றி எல்லாத்துக்குமே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்து பண்ணலாம். இந்த சைடும் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். ஒவ்வொரு பணியாரமாக தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மெதுவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவா இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.